முன்னாள் அமைச்சர் ஓ.எஸ் மணியன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். காட்சிகளை நிரலில் பார்க்கலாம். விருப்பத்தை நிர்வாகிகள், பலதரப்பட்ட நிர்வாகிகள் விரும்புகிற அந்த விருப்பத்தை மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் கிட்டத்தட்ட பெரும்பான்மையோடு, மிக பெரும்பான்மையோடு ஒற்றை தலைமை தேவை என்கிற கொள்கை முடிவு பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது, கருத்து தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில் நடைபெற இருக்கிற பொதுக்குழுவில் அதற்கான முடிவு தெரிய வரும். உங்களுடைய ஆதரவு யாருக்கு நீங்க சந்தித்து என்ன தகவலை தெரிவிச்சிருந்தீங்க? அதுங்க, என்னுடைய ஆதரவு யாருக்கு, மற்றவருடைய ஆதரவு யாருக்கு என்றெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இது ஒரு உட்கட்சி பிரச்சனை. இந்த உட்கட்சி பிரச்சனையை நான்கு கழகத்தினுடைய சட்ட விதிகளின்படி கட்சி அலுவலகத்திலோ அல்லது பொதுக்குழுவிலோ தான் பேச முடியுமே தவிர விவாதிக்கக்கூடிய இடம் இது அல்ல என்பது என்னுடைய கருத்து. ஒற்றை தலைமை உங்களுக்கே நல்லா தெரியும். யாருக்கு பெரும்பான்மை இருக்கு, யாருக்கு பெரும்பான்மை இல்லை என்பது உங்களுக்கே தெரியும். சார், இப்போ ஒற்றை தலைமையாக எடப்பாடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கட்சி பிளவுபட வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? அதுங்க, மிக பெரும்பான்மை ஒற்றை தலைமையை விரும்புகிறது. சரியா, ஒற்றை தலைமை மிக பெரும்பான்மையானவர்கள் விரும்புகிற பொழுது அதை எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். இல்ல சார், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில அவர் வந்து ஒரு முக்கிய பொறுப்புல ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுதான் அவர் மீண்டும் அழைச்சிட்டு வந்தீங்க. அந்த பேச்சுவார்த்தையில கூட நீங்க இருந்தீங்க. 11 பேர் கொண்ட அவர் சட்டமன்ற உறுப்பினர் வைக்கும்பொழுது இன்னைக்கு வந்து அவருக்கே ஒரு நெருக்கடி கொடுக்கறீங்களே, அது சரியா இருக்குமா சார்? அதாவதுங்க, அன்றைக்கு எப்படிப்பட்ட சூழல் என்பது உங்களுக்கு தெரியும். பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை ஆதரித்தார்கள். முதலமைச்சராகவும் எடப்பாடியார் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அதற்கு பிறகு பிளவு ஏற்பட்டது. அந்த பிளவில் 11 உறுப்பினர்களோடு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போனார்கள். சென்னையில் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்திய பிறகு முன்னாள் அமைச்சர் ஓ.எஸ் மணியன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களை அடுத்தடுத்து வரும் செய்திகளில் பார்க்கலாம்.